ஹாய் மகளை, இப்போ எல்லாருமே சொல்ல உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்போம். அந்த அந்த வார்த்தைக்கு உரித்தானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமிதா அப்படின்னே சொல்லலாம். முந்தானே தன்னாட்சி வந்து ஒரு ஸ்டோரி சொன்னார், அதாவது அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பற்றி அவர் பேசினார். ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையாக இருந்தது அவரோட கதை. அந்த கதைக்கு 5 பேர் டிஸ்லைக் கொடுத்தாங்க. அவர் ஏன் அப்படின்னு கேட்டப்போ நமிதா வந்து ஒரு ஏதோ சப்பக்காரன் சொல்லி முடிச்சுட்டு அண்ணாச்சி இந்த பக்கம் திரும்பணுன்னா பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாமே பொய், எவ்வளோ பொய் சொல்கிறான், இதெல்லாம் சினிமா கதை, யாருக்கு வந்து யார் எங்களுக்கு தெரியாமலா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாச்சி வந்து ஒரு மாதிரியாக பேசினாங்க. உடனே அண்ணாச்சி வந்து உங்கள் கதை சினிமா கதை மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆமாம்ப்பா நான் வானத்தை போல படத்தோட ஷார்ட்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. அப்போ அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி, இவங்களுக்கு வந்தால் ரத்தம். இந்நேற்றுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. எல்லார் வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இருக்குங்க. நம்ம திருநங்கை வாழ்க்கைகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான கஷ்டங்கள் இருக்குது. அவங்களோட எல்லா விதமான கஷ்டங்களும் அவங்க அனுபவிச்சுட்டு தான் வராங்க. ஒரு இன்டர்வியூவில் நம்ம நமிதாவே என்னை 50 பேர் துவக்குனாங்க, என்னை 50 பேர் வச்சுருந்தாங்க அடியால், என்னை மெட்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கன்னு 50 பேர் சொன்ன இடத்துல நேத்திக்கு மட்டும் அவங்க அந்த 50 பேர் வந்து 100 பேர் ஆகிட்டாங்க. இப்போ இதில் எது உண்மை எது பொய், அவங்க சொன்ன அந்த 1/4 மணி நேர கதையில் எந்த பாட் உண்மை எந்த பாட் பொய் அப்படிங்கிறது நமிதாவுக்கு மட்டுமே தெரியும். எதுவுமே செய்யாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமாக சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம தாமரை அக்காவை சும்மா அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவங்கள அழுக வைக்கிறதே ஒரு ஃபுல் டைம் வேலையாக பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. முந்தானே தன்சீனில் பார்த்தோன்னா இவங்க வந்து குளிச்சுட்டு வந்து அந்த ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேர் ட்ரை பண்ணதுக்கு நம்ம மதுமிதா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டன் வேண்டாம், எனக்கு கீழே மட்டும் கேர்ள்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிருந்தாங்க. அப்போது உங்கள் முடி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி முடியை வந்து தொட்டு பார்க்க வந்தாங்க நம்ம தாமரை அக்கா. சிச்சி தொடாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடான முறையில் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க மூஞ்சியே செத்து போச்சு. அழுகாத குறை தாமரை அக்கா, மூஞ்சியே செத்து போயிடுச்சு. அவங்க அதை சரின்ட்டு போய் நிஜமாவே பிடிக்காதா, இல்லை நான் சொல்கிறனால தான் அப்படி சொல்கிறேன், எனக்கு நிஜமாவே பிடிக்காது, எதுன்னு தொட்டுட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாது எனக்கு பிடிக்காது அப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க மூஞ்சி செத்து அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் கேமரா பார்த்து இல்லை நான் சும்மா சொன்னேன் உள்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தாமரைக்கா வந்து நீ உனக்கு என்னம்மா நீ 40 குழந்தை என்ன 400 குழந்தை கூட நீ வளர்ப்ப அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நீ எப்படி சொல்ல போச்சுன்னு ஒரு பெரிய சண்டையாக போட்டு நாளை காலையில் உனக்கு இருக்குது வைக்கிது அப்படி இப்படின்னு ஒரு ரகலையை கிளப்பி விட்டுருக்காங்க நம்ம நமிதா. அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. பண்ணிக்கல வயிற்றுக்கு ஹாஸ்பிட்டல் 6 மாதம் வச்சுருந்தாங்க. நீங்கள் அடித்து 50 அடியால் வச்சு அடித்து பட்டிலாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. நான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாமல் 6 மாதம் இருந்துச்சு.